வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நம்ம சேனலில் வந்து ஒரே ஆர்டிஸ்ட்டு தான் கண்ணதாசன். வந்து ஒருவன் மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடான்னுவார். அது மாதிரி நமக்குள்ளேயும் 9 இருக்குது, 80 இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் நாம் எடுத்து முன்வைக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஓரளவுக்கு சீரியஸாக ஒரு மெச்சூர்டு பாடி லாங்குவேஜில் சொன்னால் தான் போய் ரீச் ஆகும். இப்போ நான் பலமுறை சொல்கிறாப்புல, இப்போ நான் வந்து அசால்ட்டாக அப்படி எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிற மேட்டர், இந்த மேட்டரெல்லாம் வந்து எனக்கு வந்து 1987 யாராச்சும் தலையில் அடித்து நாயே மூளையில் உக்கார், இதான் மேட்ரு, இதை விட்ட பொழப்பு நாரீரும் அப்படின்னு நம்ம மண்டைக்கு ஏறுறாப்புல சொல்லியிருந்தா ஜஸ்ட்டு ஒரு 20 வருஷம் மிச்சாயிருக்கும். அவ்வளோதான் வந்து காலம் பொன்னானது அப்படிங்கிறாங்க. 20 வருஷம் போச்சு. சரி, நாம் தான் வந்து நாரிட்டோம், நமக்கு பின்னாடி வரவன் அவனாச்சும் செட்டில் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து இதையெல்லாம் வந்து செய்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த சேனலில் உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னா அதுவும் எங்களால் முடியும். ஆனால் ஒரு கருணை, அவ்வளோதான். வந்து என்னுடைய செயல்பாடுகளில் வந்து லாஜிக்கே இருக்காது. ஏன்னா நான் லாஜிக் பார்த்து வேலை செய்தப்பெல்லாம் நாரிட்டேன். வாழ்க்கையில் வந்து லாஜிக் முக்கியம். ஆனால் சில மேட்டரில் வந்து லாஜிக் மிஸ் ஆகணும். அதான் வந்து இந்த வாழ்க்கையை அதனுடைய ஒரு புது கோணத்தை பார்க்கணும்னா அங்கே தான் வந்து லாஜிக் மிஸ் ஆகணும். லாஜிக் மிஸ் ஆனால் தான் அங்கே வந்து ஒரு புதிய காட்சி கிடைக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து இந்த அறம் அப்படின்னு ஒரு படம், அது அந்த இயக்குனர் அவர் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, தடுப்பூசி பாம்பு விஷத்தை விட ஆபத்தானதுன்னு. இது நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து நான் கூட வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் இயற்கைக்கு திரும்பி போ அப்படின்னு ரூஷோ சொன்னார் அப்படின்னு கோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ இயற்கை இயற்கையாகவே தொடர்ந்திருந்தால், அதை தொடர நாம் விட்டிருந்தா, இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நாம் வந்து இந்த கலைஞர் எழுதுவார் வசனம், கல்யாணி ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அப்படி இயற்கையை விட்டு விலகி 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 ரொம்ப தொலைவாக வந்துட்டோம். வந்து டாக்டர் ஷாலினி அவங்க வந்து இந்த பாலியல் மனவியல் இதை பற்றி வந்து நிறைய ஆய்வு கண்ணோட்டத்தோடு சூப்பராக பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. அவங்க சொன்ன ஒரு மேட்டர் வந்து எனக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆச்சு. அதாவது மனிதன் 4 காலில் தான் நடந்துக்கிட்டு இருந்தான், ஏதோ ஒரு கட்டத்தில் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தான். அப்படி நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்ததனால் அவனுடைய அந்த பாலியல் வாழ்வே மாறிப்போச்சு அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஆங்கிள். ஓஷோ வந்து இன்னொரு பாயிண்ட்டை சொல்வார், அதாவது நம்முடைய மூளையில் இந்த நம்முடைய முடியை விட மெல்லிய இரத்த குழாய்கள் இருக்குது. அப்படி அந்த இரத்த குழாய்கள் சிறுத்ததனால் மனுஷனுக்கு வந்து இந்த சூட்சம அறிவுங்கிறது ஏற்பட்டது. இப்போ வந்து இந்த சிரசாசனம்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, அது ஏதோ ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி, எப்பயாச்சும் ஒரு முறை ஃபாலோ பண்ணால் அது வேறு கதை. ஆனால்
நான் வந்து 12 மணி நேரம் இருப்பேன், 24 மணி நேரம் இருப்பேன், கின்னஸ் ரெக்கார்டில் வருவேன்னா அப்புறம் வந்து மூளை மாட்டு மூளாயிரம். இப்போ வந்து நான்கு காலில் நடக்கும் ஜீவன்கள் அங்கே வந்து என்னடான்னா அந்த ஹார்ட்டு அதிகமாக வந்து பம்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, படுக்கை கோட்டில் பாயும் ரத்தம். ஆனால் மனுஷனுக்கு அப்படி இல்லை, மேல் நோக்கி பம்ப் பண்ணுது. டூ மச் இஸ் ஆல்வேஸ் பேட். இப்போ வந்து மனித மூளைக்கு 70% குளுக்கோஸ் தேவை, ரத்த ஓட்டம் ஒரு 4 செகண்ட் நின்னாலும் மொக்கையாயிரும், இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் வந்து செரிப்ரல் ஹேமரேஜ் அப்படின்வாங்க, அதாவது இரத்த கசிவு மூளையில். இப்படி நாம் நிமிர்ந்து நடந்ததுமே இயற்கையிலிருந்து விலக ஆரம்பிச்சிட்டோம், ஆடை அணிய ஆரம்பித்ததுமே இயற்கையிலிருந்து விலகிட்டோம். இப்போ நாம் வந்து இன்னைக்கு கதையாக பேசணும், அன்னைக்கு கதையாக பேசப்படாது. இப்போ இப்படித்தான் வந்து ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னு பேசிக்கிட்டு திரியிறானுவ. நாம் எல்லாருமே அடிமைகள், இன்க்ளூடிங் அவா. இன்றைக்கி வந்து குளோபலைசேஷன், குளோபல் வில்லேஜ், தாராளமயம், தனியார் மயம் எல்லாம் வந்தாச்சு. இப்போ நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆந்திர மாநிலத்திலே கர்னூல் மாவட்டத்தில் ஒரு 5 ரேஷன் கடை வந்து ரிலையன்ஸுக்கு தர போகிறாங்க, பைலட் ப்ராஜெக்ட். இப்படி ரொம்ப தொலைவாக வந்துட்டோம். இப்போ போய் மறுபடி நான் வந்து இயற்கைக்கு திரும்பி போவேன், தடுப்பூசி பாம்பு விஷங்கிறதெல்லாம் வந்து கயவாளித்தனம். சரி, அது ஒரு பக்கம். இப்போ நான் கடந்த ஒரு வீடியோவில் வந்து மனிதன் சுதந்திரனா இல்லை இந்த கிரகம்லாம் வந்து ஃபுட்பால் பிளேயர் மாதிரி, நாமெல்லாம் வந்து ஃபுட்பால் மாதிரியா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். இது நமக்கு வந்து ஒரு திமிர் உண்டு, அதாவது வந்து எதையும் எளிமைப்படுத்தி, அதாவது மாசா தர லோக்கலுக்கு இறங்கி சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல். இதில் சோகம் என்னடானா அது புரியலங்கிறாங்க. அதாவது நான் என்ன சொன்னேன், ஜாதகம், ஜாதகம்ங்கிறது வந்து ஒரு மசோதா, ஒரு ப்ரப்போசல், இன்னும் சொல்ல போனால் மெனு கார்டு மாதிரி. அந்த மெனு கார்டில் உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மெனு கார்டில் உள்ளதைத்தான் செலக்ட் பண்ணணும், விட்டுடலாம், அதுக்குண்டான உரிமை நமக்கு இருக்குது. புதுசாக எதையும் சேர்க்கிற ரைட்டு கிடையாது. இது வந்து இந்த ஜாதக விஷயத்துலேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம். அதாவது ஜாதகம் 12 பாவங்கள், இந்த 12 பாவங்களில் எவ்வளவு பெரிய யோக ஜாதகத்துலேயும் இந்த 12 பாவங்களும் 100% நற்பலன் தரக்கூடியதாக இருக்காது. இப்போ பார்க்குறோம், எதிர்க்க வந்து லைட் வச்சுருக்கேன், அதனுடைய ஷேடோ வந்து இந்த ஃப்ளவர் வாஸ் மேலே விழுது, அதுதான் யோக ஜாதகங்கள். அதே போல் எவ்வளோ தரித்திரம் பிடிச்ச ஜாதகமான இருக்கட்டும், அந்த ஜாதகத்தில் வந்து 12 பாவமும் 100% தீய பலன் தருவதாகவே இருக்கும் அப்படின்னு கேரண்டி கிடையாது. அங்கே தான் வந்து கேப் கிடைக்குது, அந்த கேப்பில் தான் வந்து நாம் நவீன பரிகாரங்கள் அப்படின்னு கெடா வெட்டுறோம். இப்போ நான் அதில் அழகாக உதாரணம்லாம் கூட சொல்லியிருந்தேன், ஆனாலும் அது ஏன் மிஸ் ஆச்சு தெரியல. இப்போ லக்னம், லக்னம் என்பது நம்முடைய அந்த நடை உடை பாவனை, இந்த கெத்து பந்தா இதெல்லாம் காட்டுது. அது நம்ம காந்தி தாத்தாவை எடுத்துக்கலாம், அவரை பேசினாதான் எவனை எதுவும் கண்டுக்க மாட்டான். அவர் வந்து அழகாக கோட்டு போடுறாரு, சூட்டு போடுறாரு, தலை நிறைய முடி வச்சுருந்தார், எல்லாம் ஆயிருக்கு. ஆனால் அந்த பழைய படம்லாம் பாருங்கள், அது வந்து நமக்கு வந்து டச் ஆகாது, ஏதோ ஒன்று குறுக்க வரும். இதே வந்து தலைமுடியெல்லாம் உதிர்ந்து போய்
இடுப்புக்கு மேலே ஆடை இல்லாமல் பல்லெல்லாம் கொட்டி போய் இதை டார்ச் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி சோடா புட்டி கிளாஸ் போட்டுக்கிட்டு இதாங்க சூட்சமம். இப்போ லக்னம்னா வந்து அழகுபடுத்திக்கிறது, அலங்காரப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி கேனத்தனமாக ட்ரெஸ் போடுறது, இதுலேயே வந்து அந்த லக்னத்தினுடைய சுப பலனெல்லாம் செலவாயிருது. இஃப் யூ ரிமைன் சிம்பிள், அங்கே வந்து என்ன ஆகுன்னா அதுக்கப்புறம்தான் வந்து மனம் புத்தி எல்லாமே வேலை செய்யும். அதே போல் இந்த ரெண்டாம் இடம், இது வந்து வாக்குஸ்தானம். இப்போ நான் பேசும்போது வந்து பாவம் இந்த ஹீலர் பாஸ்கர் வீடியோவில் தான் நினைக்கிறேன், வீடியோ மொத்தம் அழகாக பேசியிருக்கீங்க ஆனால் திடீர்னு தேர்ட் கிரேட் ரவுடி மாதிரி பேசுகிறீங்க அப்படி. அதாவது நல்லது கெட்டது, நல்லது கெட்டது பைப் லைனில் எல்லாமே இருக்குது, ஒன் ஆஃப்டர் ஒன். கெட்டது வெளியே வந்தால் தான் நல்லது வெளியே வரும், நல்லது வெளியே வந்தால் தான் கெட்டது வெளியே வரும். இப்போ சிலரை பார்ப்போம், இது வந்து பிரபலங்கள் கூட. இப்போ வந்து உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா பாரதிதாசன், பாரதிதாசனுடைய தனிப்பட்ட உரையாடல்களில் பயங்கர கெட்ட வார்த்தைகள் வந்து விழும், நிறைய பார்த்துருப்போம் நாம். இப்போ வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய உதாரணங்களில் நிறைய வந்து இந்த கில்மா பார்ட்டிகளை பற்றி தான் இருக்கும். அதனால் அந்த தோஷம் குறையுது, அங்கே இந்த கெட்ட வார்த்தை பேசுறதுனால அந்த தோஷம் குறையுது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹிப்போக்ரட்டிக்காக அழகாக அலங்காரமாக உபமானம் உபமேயம் உபகதை இந்த கோட்ஸ் எல்லாம் சொல்லி பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாக்குஸ்தானம் வீக்காயிரும். அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து இந்த நான்காம் பாவம் வீடு. இப்போ நாம் வந்து ஒரு காலத்தில் வந்து டோர் டெலிவரி, அதாவது வந்து வீட்டுகளுக்கு கூப்பிடுவாங்க, போய் ஹாலில் உக்காந்து கதா காலக்ஷேபம் மாதிரி நடத்திட்டு சம்பாவனை வாங்கிட்டு வரணும். அப்போல்லாம் பார்ப்பேன், அதாவது வந்து சில வீடுகளில் அவன் ஷோகேஸில் வச்சுருப்பான் சில ஐட்டம்லாம், அதை வாங்கினோம்னா வந்து ஒரு வாழ்நாள் போதாது. அப்புறம் அங்கே நிலைய பார்த்தீங்கன்னா வந்து காற்று போயிட்டுருக்கோம், அதான் மேட்ரு அங்கே. அதே போல் இந்த ஐந்தாம் இடம், இதை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன், கலைஞர் என்டிஆர் இவங்களுக்கெல்லாம் வந்து வாரிசுகள், அதே நேரத்தில் அவப்பெயரும் வந்தது. இப்போ எம்ஜிஆர் வாரிசு கிடையாது, ஆனால் இன்றைய தேதிக்கு கூட நாம் வந்து திருப்பி 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 சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஐயா சாமிங்களா நீங்கள் சினிமாவில் பார்த்த எம்ஜிஆர் வேறு, ரியலில் பார்த்த எம்ஜிஆர் வேறு, ரியலில் வந்து அவர் வந்து மகா வில்லன், வில்லாதி வில்லன், இந்த பில்லாவில் அஜித் மாதிரி ஒவ்வொரு செகண்டையும் பிளான் பண்ணிக்கிட்ட கிரிமினல். அந்த ஆள் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் படம் எடுக்கிறதுக்கு போகிறான், அங்கே இந்த அந்நிய செலாவணியில் ஏதோ சம்திங் ராங்கு, அதை ரூட்டு போட்டு கொடுத்த குடுமியே அரசாங்கத்துக்கும் போட்டு விட்டுட்டான். அவங்க வந்து வாத்தியாருக்கு பிசைஞ்சி 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 மரண பயத்தை காட்டி அதிமுக உருவாக்குனாங்க அப்படின்னு மறுபடி மறுபடி சொல்கிறோம், அப்பவும் அது ரீச் ஆக மாட்டேங்குது. அது காரணம் அதான். அதே போல் கலைஞர், கலைஞர் காலத்தில் வந்து என்னடா ஆகுதுறான்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த பஞ்சு மிட்டாயை கொடுத்துட்டு காதல் இருக்கிற கம்பலை அடிச்சுட்டு போயிடுவானுங்க. அந்த மாதிரி பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்தி ஏக்கரா கணக்கில் அரசு நிலத்தை ஆட்டையை போடுறது, இப்போ அதில் எவனும் வந்து இன்றைக்கி வந்து திமுகவுடன் இல்லை. கலைஞரை போற்றி புகழ்ந்து லாபம் சம்பாதிச்சவன் எவனும் இன்றைக்கி இல்லை. எவன்லாம் வந்து கலைஞருக்கு பாராட்டு விழா நடத்தினானோ அவனே தான் வந்து ஜெயலலிதா ஃபங்க்ஷனில் போய் இந்த ப்ரேயர் கிரவுண்டில் ப்ரேயருக்கு வரிசையாக நிற்கிறவள நின்றுட்டு கிடந்தானுங்க. அதெல்லாம் நாம் பார்த்தோம். அதாவது நீங்கள் இந்த வெத்து பந்தா புகழ்ச்சி இந்த கருமத்தை எல்லாம் மறந்துட்டு வாழ்ந்தீங்கன்னா வந்து உங்கள் வாரிசுகள் நல்லா இருப்பாங்க,
நல்ல மன அமைதி கிடைக்கும், புத்தி கூர்மையாக வேலை பார்க்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது கடவுள் நம்மை சுதந்திரமாக வாழும்படி சபிச்சிருக்கான். தெர் இஸ் எ சாய்ஸ். ஆப்ஜெக்டிவ் டைப்பு கொஸ்டின் பேப்பர் மாதிரி நீங்கள் ஏவை டிக் பண்ணலாம், பிஏ டிக் பண்ணலாம், சிஏ டிக் பண்ணலாம், டிஏ டிக் பண்ணலாம். ஆனால் இஏ டிக் பண்ண முடியாது, ஏன்னா அது கொஸ்டின் பேப்பர்லேயே இல்லை. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.